இருந்தான். 2014 சட்டத்துல உறுப்பினராக இருக்கேன். என் மேல பல புகார் அவர் சொல்லியிருக்காரு. நான் பெட்டிஷன் கொடுத்த அன்னைக்கு டிஆர் போலீஸ்ல ஓடி போயிட்டுலாம் இருப்பேன். நான் ஓடியே போகல. 3 டைம் கூப்பிட்டாங்க, 3 டைம் நான் தான் போனேன், கொத்தைக்கு தான் போனேன். ஆனால் அவர் 5 ஆட்களோட தான் எப்பவும் வருவார். 5 வைக்கல் அப்புறம் அவர்கிட்ட டிரைவர் அப்படிதான் வருவார். அந்த சங்கத்துக்கு அதுக்கப்புறம் 15 லட்சம் ரூபாய்
வரைக்கும் அந்த பணம் தரல. அதை அந்த பையன் கேட்டதுக்கு நீ அவன் கொடுக்காதரா, நான் வந்து அவனை பார்க்கிறேன், பக்கத்துல தானே இருக்கிறான் இப்படின்னு சொல்லி அந்த பணம் கொடுத்தாருன்னு கொடுத்தாங்க. அந்த பணம் எனக்கு வரல. ரெண்டாவது கட்டத்தில் அவர் சிவன் ஒன்று சொல்லியிருக்காரு, அவர் என்கிட்ட 5 லட்சம் பணம் பண்றேன்னு சொல்லி என் பையனை வச்சு வாங்கிட்டு அந்த பணம் டெய்லி விட்டு கடைசியில் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணி 1 லட்சம் நாங்க அது ஒத்துட்டேன். அப்புறம் என்ன சொன்னா அவ்வளவு முடியாது, 25,000 தந்து 2 செக் கொடுத்தாரு. 2 செக்மே கொலசு நிறுத்தவங்க அப்படின்னு காமிச்சு தேவை. அந்த 2 செக்மே கொலசு ஆயிடுச்சுங்க. 3வது வந்து ஜாக்குவார் சொன்னா பெரிய போலீஸ் வரைக்கும் எப்படி அவரோட செக் வந்துருக்குனாச்சு, 2000 ஒரு 5000 மேலே கட்ட முடியல, நீ எப்படி தலைவர் இருக்க, உன் மேலே 17 FIR இருக்கு, 17 கேஸ் கோர்ட்ல நடக்குது, நீ வந்து தலைவர் இருக்கலாம், என் மேல யாரோ ஒரு புகார் மொத்த கடையா கொடுத்துருந்தாங்க, அதை வச்சுட்டு வந்து நான் வந்து எப்படி போர்ஷன் பண்ணி சொல்றாரு, எப்படி ஆகும்னு சொன்னா அவருக்கு ஒரு நாய் எப்படி ஒரு நாய் மாசம் அப்ப 15 வழியில போகணுங்க, அதை விட்டு போயிட்டு சாப்பாடு தான் வழியில் அதான் உண்மை சரிங்களா. அந்த ஒரு சூழ்நிலை இருந்துட்டு ஏன் மேலே எப்படி அவர் புகார் சொல்ல முடியும். ஆனால் கூட 1.5 கோடி ரூபா அந்த படத்துக்கு 16 லட்சம் ரூபா அந்த படம் கட்டிலே வரும் மொத்தத்துக்கே வரும் அவர் கூட 8 நாள் ஒவ்வொரு டைமும் அவர் என்ன பேசுறேன் சீனிவாசன்